ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஒரு குட்டி கதை பார்க்கலாமா? அது என்ன கதைனா, நம்மளோட புலி ராஜா காட்டில் இருக்க மற்ற விலங்குகளுக்கு அவங்களோட திறமைக்கு ஏற்ற மாதிரி பதவி கொடுக்கறாரு. அது யாருக்கு என்ன பதவின்னு பார்க்கலாமா? ஒரு அடர்ந்த காட்டுல புலிராஜாவும் மற்ற விலங்குகளும் வாழ்ந்துட்டு வந்தாங்க. ஏன் இந்த காட்டுல புலிராஜாவா இருக்கிறாரு அப்படின்னு யோசிக்கிறீங்களா? அது வேற ஒண்ணு இல்லைங்க, இந்த காட்டுல சிங்கம் குட்டி சிங்கமா இருக்கிறாரு. அவரால பாத்துக்க முடியாது, அதனால அவர் வளர்ந்து வர வரைக்கும் புலிராஜாவா இருப்பாரு. எல்லா விலங்குகளும் ஒன்று கூடி பேசினாங்க, யார் யாருக்கு எந்த பதவி கொடுக்கலான்னு ஆலோசனை செஞ்சாங்க. புலிராஜா ஒரு முடிவு எடுத்தாரு, சிங்கக்குட்டி தான் நம்மளோட படை தளபதி அப்படின்னு அறிவிச்சாரு. அதுக்கு சிங்கக்குட்டி, நன்றி மன்னா, உடனே பதவியை ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு சிங்கக்குட்டி சொன்னாரு. அடுத்த ஆந்தையார கூப்பிட்டு, ஆந்தையாரே, இரவு காவல் அமைச்சர் பதவியை ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்னாரு. அதற்கு உடனே, நான் என் பதவியை ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு சொன்னச்சு. அடுத்து கழுதையாரை கூப்பிட்டு பதவி கொடுக்கும் போது, அரசே அரசே அப்படின்னு குரல் கேட்டுச்சு. அது யாருன்னு பார்த்தா நம்ம கரடியாரு தான். என்ன கரடியாரே அப்படின்னு புலிராஜா கேட்டாரு. அரசே, இந்த கழுதை ஒரு முட்டாள். கழுதை தனது கட்ட குரலை கத்திக்கொண்டே இருக்கும், இதனால் எந்த ஒரு பயனும் இல்லை அப்படின்னு சொன்னச்சு. அப்படி என்றால் சரி, கழுதைக்கு பகைவர்கள் வரும்போது தனது உரத்த குரலில் எச்சரிக்கும் பணியை கவனிக்கட்டும். நன்றி மன்னா என்று கழுதை கூறியது. அடுத்து முயலும் மாமையும் இருந்தார்கள். இந்த கரடி அவர்களை பார்த்தும், இவர் இருவரும் எதற்கும் பயன்பட மாட்டார்கள் என்று அவர்களையும் கேலி செய்தது. ஆமையோ ஒரு சோம்பேறி, அது எப்போவுமே மெதுவாதா போவோம். முயலோ எதை பார்த்தாலும் பயந்து ஓடும். அதுக்கு புலிராஜா சொன்னாரு, அவங்களுக்கு ஏத்த வேலைய கொடுப்போம். ஆமையோ பொறுமையா இருந்து காரியத்தை சாதிக்கும், அதனால அதுக்கு சமையல் வேலைய கொடுக்கலாம். முயல் ரொம்ப வேகமா ஓடு இல்லையா, நமக்கு வேணுன்ற பொருளை சேகரிச்சு வேகமா கொண்டு வந்து தர வேலைய செய்யட்டும். கரடியாரே, யாரையும் குறைவா எடை போடக்கூடாது, அவங்கள்ட்ட இருக்கிற திறமைய அடையாள காட்டணும். இனி நீ யார பத்தியும் தப்பா பேசாத. நீங்க சொல்றதா சரிதா அரசே, இப்ப நான் தெரிஞ்சுக்கிட்டேன், என்னோட தப்பையும் புரிஞ்சுக்கிட்டேன், என்ன மன்னிச்சுங்க அரசே அப்படின்னு கரடியும் மன்னிப்பு கேட்டுச்சு. ஆமையும் முயலும், ரொம்ப நன்றி அரசே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.